தனுஷ். அவருக்கு ஆக்சுவலாக நெகட்டிவாக நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக கமல் சார்கிட்ட நெகட்டிவாக நான் என்ன சொல்கிறது, ஏன்னா சில நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நமக்கு ஏதாவது பேசணும் போது அவருக்கு முடியாது. பாசிட்டிவாக ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறப்ப பக்கம் பக்கமாக பேசிடலாம், ஆனால் ஒரே விதத்தில் ஒரு நெகட்டிவாக எனக்கு படுற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் விஜய். அவரை பற்றி நெகட்டிவாக எனக்கு படுற விஷயம் வந்து, நான் நிறைய தடவை நிறைய விஷயங்கள் பேசுவேன், இருபதா டைம் இருக்குது இருபதா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் டைம் இல்லைன்னா ஆக்சுவலாக சில ஸ்டெப்ஸ்லாம் டக்கு டக்குன்னு போடுங்க எல்லாம் சொல்லுவேன் நான். ஒன்று வந்து அவருடைய அரசியல் பிரவேசம், ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே தனுஷ். அவருக்கு ஆக்சுவலாக நெகட்டிவாக நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தனுஷ்கிட்ட எதுவுமே இல்லை. கமல்ஹாசன். கமல் சார்கிட்ட நெகட்டிவாக நான் என்ன சொல்கிறது, அவர் நிறை குடும்பம் ஆக்சுவலாக, ஏன்னா சில நேரத்தில் அவர்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நமக்கு ஏதாவது பேசணும் போது அவருக்கு முடியா இருப்பார். அவர்கிட்ட பேச முடியாது, என்ன மூடில் இருப்பார்னு தெரியாது, என்ன மூடில் இருப்பார் தெரியாதுன்னு நம்ம போய் பேச முடியாது. மற்றபடி நார்மலாக அவர் பேசி இருக்கும்போது என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ஷார்ட் பற்றி திங்க் பண்ணி இருந்திருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பிஸி மூடில் இருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். நமக்கு மேபி இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற நபரோட பேரில் உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கல. சிம்பு நான் அவர் கூட நினச்சதே இல்லைங்க. ஏஒஎம்ல இல்ல, அது ஒரு சும்மா ஃபைட்டு. பட் தானே நீங்களும் அதில் ஒன்றா தானே இருப்பீங்க. உங்களை எங்க உங்களை வந்து துப்பாக்கி ஏற்ற டொப்புன்னு சொல்லாரா? அவர்கிட்ட அவர்கிட்டயே எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டைம்ல நான் எந்த நெகட்டிவும் நான் பார்க்கவே இல்லை. பிகாஸ் இவர் சோ ஃப்ரெண்ட்லி. ப்ரோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுவாரு, அவர் என்ன பண்ண போறோன்னு முதலே சொல்லுவார். அதில் தெரியாதன்மா எங்க அடிப்படும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அது வேணா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நீங்க வெயிட் இப்படி போட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த அந்த விஷயங்கள் அதில் நெகட்டிவ் நான் சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ டேனியல் பாலாஜி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவேன்? ரொம்ப யாராவது ரொம்ப சின்சியராக கதை சொன்னாங்கன்னா ஈஸியாக ஏமாந்துருவேன். அப்போ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி சில நேரங்களில் ஓகே சில டைமிங்க்கு போயிடுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதே ஒரு பாசிட்டிவ் அதே ஒரு நெகட்டிவ். ஓ, ஏன்னா சில நேரத்தில் ஏன்னா எல்லாம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் முன்னாடி போய் நிற்போம். ஸோ இட் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னனால கரெக்டாக வந்தீங்களா? வரேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு வரீங்க. ஓகே ரைட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக தெரியப்படுத்திடுங்க. அப்புறம் அந்த வாட்ஸ்அப் சாட்டு ஃபோன் கால் மெமரி இதெல்லாம் டெலீட் பண்ணுற பழக்கம் இருக்கா? இல்லை, அது பார்த்துக்கு என்றைக்காவது அதுதான் டெலீட் ஆகும், இல்லை ஃபோன் மாற்றும்போது அதுவாக டெலீட் ஆகிடும். பேசிக்காக அந்த தினமும் வீட்டுக்கு போகிறப்ப அந்த வாட்ஸ்அப்பில் சாட்டை கிளியர் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. சில குரூப்ஸ் மாத்திரம், அந்த குரூப்ஸ் மாத்திரம் நான் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன். பிளாக் லிஸ்ட்டில் வந்து பொண்ணுங்க நம்பர் இதாக இருக்கா? நிறைய இஸ் இட் பரவாயில்ல. ரியலான வில்லத்தனத்தை வெளியில் என்றைக்காவது நீங்கள் காமிச்சிருக்கீங்களா? ரியலான வில்லத்தனத்தை வெளியில் காட்டுற அளவுக்கு இது வரைக்கும் பெரிய சான்ஸ் எதுவும் கிடைக்கல. கிடைச்சா காட்டுறோம். கிடைச்சா காட்டிடுவீங்க? கிடைச்சா காட்டுற மாதிரி கண்டிப்பாக. சரி ஓகே.